வெந்தய களி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அரிசி, கால் கப் வெந்தயத்தை முதல் நாள் இரவே ஊற வைக்கவும். உளுந்து வெந்தயத்தை மிக்சியில் நைஸாக அரைத்து கொள்ளவும். கருப்பட்டியை கால் டம்ளர் தண்ணீர் விட்டு காய்த்து வடிகட்டி வைத்துக் கொள்ளவும். மாவுடன் கருப்பட்டி கரைசலை சேர்த்து மிதமான சூட்டில் வேக விடவும். அரைமுடி தேங்காயை துருவிக்கொள்ளவும். தேங்காயை களியுடன் சேர்த்து நன்கு கிளறவும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து கிளறவும். பாத்திரத்தில் ஒட்டாமல் நன்கு சுருள வேகும் வரை வேகவிட்டு சூடாக பரிமாறவும். ஆரோக்கியமான வெந்தய களி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.